அறிமுக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் பிரியங்கா மோகன் எஸ் ஜே சூர்யா மற்றும் சமுத்திரக்கணி நடிப்பில் உருவாகி இருக்கிற வெளியாகியிருக்கு டாக்டர் வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகி இருக்கிற இந்த படத்தின் மீது அதை விட அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த டான் பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம் அப்பாவோட டார்ச்சர்னால இன்ஜினியரிங் சேரக்கூடிய சிவகார்த்திகேயன் கடைசியில் என்ன ஆனாரு அப்படிங்கிற கதையை செம்ம ஜாலியா சொல்வதா நினைச்சு பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கைகளை சொல்கிறோங்கிற பேர்ல ரசிகர்களை எரிச்சல் அடைய வச்சிருக்காங்க டாக்டர் படத்தோட வெற்றி பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் பல மடங்கு உயர்ந்திருக்கு இந்த நிலையில சம்பளத்தை ஏத்தி அதிக பட்ஜெட்ல பெரும் நட்சத்திர பட்டாளத்தை வச்சுக்கிட்டு படம் எடுத்தா வெற்றி அடைஞ்சிடலாம்னு நினைச்சு கோட்டை விட்டு இயக்குனர் சிவி சக்கரவர்த்தியோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த டான் பட கதையா இருக்குமோ அப்படின்னு தோணுது ஹீரோ சிவகார்த்திகனுக்கும் தனது சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெயரையே சுட்டியிருக்காரு தன்னுடைய அப்பா கொடுத்த டார்ச்சர் பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல தான் செய்த அல்லது செய்ய நினைத்த சேட்டைகளோட தொகுப்பாகவே டான் படத்தை அவர் உருவாக்கியிருக்காரு போல அப்பா சமுத்திரக்கணியோட போர்ஷன் இரண்டாம் பாதியில் ஓவர் எமோஷனலா வந்து நிக்கிறது ரெண்டாம் பாதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு டான் படத்தின் மூலமா இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி என்ன சொல்ல வராரு அப்படின்னா அப்பா அம்மா ஆசிரியர் கண்டிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும் அதை மதிச்சா வாழ்வுல முன்னேறலாம் அப்படிங்கறத இந்த படத்தின் மூலமா சொல்ல முயற்சிக்கிறாரு கிராமத்துல இருக்கக்கூடிய அப்பா சமுத்திரக்கணிக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்த நிலையில ஆண் குழந்தையா பிறக்கிற சிவகார்த்திகேயன் ஏமாற்றத்தை கொடுக்கிறாரு அப்போதுல இருந்தே மகன் மேல பாசம் இல்லாம வெறுப்ப மட்டுமே காட்டுற தந்தையா அவரை வளர்க்கிறாரு ஏன் பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற காரணத்தை ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் சிவகார்த்திகேயனோட பள்ளி மற்றும் கல்லூரி போஷன்களாம் பயங்கர போரிங் அடிக்குது சிவகார்த்திகையனை டாக்டர் படத்துல எந்த அளவுக்கு சைலண்டா நடிக்க வச்சாங்களோ அதுல அப்படியே ஆப்போசிட்டா எச்சலைய வகையில அவரை பேச வச்சிருக்காங்க பள்ளி பருவத்தில நாயகி பிரியங்கா மோகனோட ஏற்படுற காதல் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்கப் அதுக்கப்புறமா மறுபடியும் கல்லூரியில காதல் மலருது அப்படிங்கறதெல்லாம் செயற்கையா இருக்கு கல்லூரியில் சிட்டான ஆசிரியர் பூமிநாதனாக வரக்கூடிய லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடென்ட் சிவகார்த்திகேனுக்கும் நடக்கக்கூடிய மோதல்கள் யதார்த்தத்தை மீறி காட்சிகள எடுக்கப்பட்டிருக்கு பணத்தை பார்க்க வரக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள்லாம் தங்கள் வாத்தியார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிக்கவும் கைத்தட்ட வைப்பதாகவும் நினைச்சு தவறான பாதைக்கு வழி து ஒரு கட்டத்தில் கல்லூரியிலிருந்து வெளியேற்ற சிவகார்த்திகன் போன்ற பிளான் அவருக்கே எப்படி பெரிய ஆபத்தா வந்து முடியுது அப்படிங்கிற இடத்துல இன்ஜினியரிங்ல ஆர்வம் இல்லாதவங்க எப்படி இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பத்தான் செய்து கல்லூரியில் காமெடி கலாட்டாவுக்குன்னு சிவாங்கி பாலசரவணன் ஆர்ஜே விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்க அதே நேரத்தில் கிராமத்தில் தன்னோட நண்பனான சூரி கூட சிவகார்த்திகேயன் செய்கிற அலப்பறைகளை பார்க்கும்போது சிரிப்புக்கு பதிலாக கடுப்பு தான் வருது சிவகார்த்திகேயன் பிளான் பண்ணி வெளியே அனுப்பி எஸ் ஜே சூர்யா மறுபடியும் அதே பள்ளிக்கு பிரின்சிபலாக வந்து அவரை எப்படி பழிவாங்க துடிக்கிறார் அப்படிங்கிறதும் தான் என்ன ஆக வேணும் அப்படிங்கிற கேள்வியோட வளரக்கூடிய சிவகார்த்திகேயன் கடைசியில் எப்படி இயக்குனர் ஆனார் அப்படிங்கிறது தான் டான் படத்து முழுக்க மற்றும் பள்ளி மாணவர்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்திருந்தா சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு மாணவர்கள் வாத்தியார்களுக்கு பாடம் எடுப்பது ஆசிரியர்களுக்கு ரொம்ப கடுப்பவே கொடுக்கும் குறிப்பா மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தேர்வு வச்சு அவர்களை தேர்வு ரொம்பவே மச் நைன்டி சிக்ஸ்களில் வரக்கூடிய படங்களை நினைவுபடுத்துகிற விதமாக நண்பன் படங்கள் கல்லூரிகளையும் அப்பா மகன் கண்டிப்புக்கு செவன்ஜி ரெயின்போ காலனி சந்தோஷ் சுப்ரமணியம் கிளைமேக்ஸில் வினை தாண்டி வருவாயா போன்ற பல படங்களை நினைவுபடுத்துகிற வகையில் பல படங்களையும் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர் கல்லூரிகளில் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது கல்லூரி படங்களில் நாம் பார்க்கக்கூடிய வழக்கமான டிராப்களை வச்சு படம் உருவாக்கியிருக்காங்க ஆனால் படம் கலகலப்பாக காட்சிகளை எடுக்காம காலாவதியானவையா இருக்கு நகைச்சுவை காட்சிகள் வேலை நடிப்பு மட்டும் சூப்பரா இருந்தது அனிருத்தோட இசை ஓகே ரெண்டாவது பாதியில் சில பின்னடைவுகள் இருக்கு ஆனா கடைசி முப்பது நிமிஷங்கள் சூப்பரா இருந்தது கதையில புதுமை இல்ல அப்படின்னாலும் கூட பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் நடிகை பிரியங்கா மோகன் தன்னோட அழகான நடிப்புனால இளைஞர்களோட மனசை கொள்ள கொண்டிருக்காங்க அதோட காதல் மட்டும் இல்லாம எமோஷன் காட்சிகளையும் ஸ்கோர் பண்றாங்க ரெண்டாம் பாதியில படம் ரொம்பவே லாக் ஆகி கடுப்பை கலப்புது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா அதே பழைய பஞ்சாங்க கதை தான் ரெண்டாம் பாதி கொஞ்சம் டல் அடிக்குது ஆனா சொல்ல வந்ததை சுவாரஸ்யம் இல்லாம ஃபிளாட்டா எரிச்சலை ஏற்படுத்துற விதமா சொல்லி இருக்காரு திரைக்கதையோட துவக்கத்துல ஏற்பட்ட தொய்வு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி காமெடி அப்படின்னு மொத்தத்துல டான் டண்டனக்கா தான்